காத்திருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த காரியத்தை வைத்திருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையை இன்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு காரியத்தை உங்களிடத்திலே முன்வைக்கின்றேன். நாம் சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது. ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருப்போம், காத்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு யானை குட்டி போட வேண்டும் என்றால் அதன் பிரசவ காலம் 2 வருஷம் காத்திருக்க வேண்டும். ஒரு நாய் குட்டி போட வேண்டும் என்றால் 2 மாசம். அந்த நாய் குட்டி போடும்போது ஒரு 4-5 குட்டி 5-6 குட்டிகள் போட்டுவிடும். ஆனால் யானை குட்டி போடுவது ஒன்றுதான், அது காத்திருக்க வேண்டும். அது குட்டி போட்டால் ஒரு விசேஷம், ஒரு கொண்டாட்டம், ஒரு நியூஸ் சேனல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க. நாய் குட்டி போட்டதை போய் நியூஸ் சேனல் கவர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய விசேஷம், கொண்டாட்டம் அந்த வீட்டிற்கு இருக்கும். அப்படிதான் பிரியமானவர்களே, காத்திருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த காரியத்தை வைத்திருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையை இன்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு காரியத்தை உங்களிடத்திலே முன்வைக்கின்றேன். சங்கீத 37வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அவரை நோக்கி பார்த்து அமர்ந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். தீவினை செய்கிறவர்கள், தீய வழிகளிலே சம்பாதிக்கிறவர்கள், வெற்றி அடைகிறவர்கள், அது மாத்திரமல்ல சில பேருக்கு சில காரியங்கள்லாம் நடக்கும். காரிய சக்தி உள்ளவர்கள் அவங்களெல்லாம் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது, தேர் ஆல்சோ டெலிவரி, அவங்களுக்கும் சில காரியங்கள் நடக்குது. அதெல்லாம் நாய்க்குட்டிகள் நம்ம நினச்சிக்கணும். அப்படி ஒரு காரியத்தை, அப்படி ஒரு மனப்பாங்கை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது, நாம் காத்திருக்கும்போது யானை குட்டி ஆண்டவர் எனக்கு தரார் அப்படின்னு ஒரு விசேஷித்த காரியத்துக்காய் ஆண்டவரை நோக்கி அமர்ந்து காத்திருக்க வேண்டும். அவங்கள பற்றி நான் அலட்சியமாக சொல்லலை. அந்த நாய்க்கு நாய்க்குட்டி ரொம்ப விசேஷத்ததாய் தான் இருக்கும். இந்த 2 வருஷத்தில் அது பல குட்டிகளை போட்டுவிடும். ஆனாலும் இந்த யானைக்குட்டிக்காய் ஒரு விசேஷித்தது காரியத்துக்காய் நாம் சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது. ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருப்போம், காத்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். குட் மார்னிங்.